वेलकम टू तमिल सनी वुट इनकी नेरडिया हॉटस्टार ओटीटी तलत्तुल रिलीस आयिरुक्का मारन त्रेपडत्तुल रिव्यू दान पाक्क पोरोम मारन त्रेपडम कार्तिक नारायण इयक्कत्तुल धनुष मालविका मोहनन समुद्रकनि स्मृति वेंकट मास्टर महेंद्रन मत्तुम पलर नडिप्पुल इनकी नेरडिया हॉटस्टारल रिलीस आयिरुक्कु पेन इंडिया लेवल्ल मिगपेरिय एदिर्पार्ப்போட உருவாகி இருக்க மாறன் திரைப்படத்திலே ஒன்லைன் என்னன்னு பார்த்தோம்னா தனுஷ் இந்த படத்துல உண்மையான ஜர்னலிஸ்டா வொர்க் பண்றாரு டிஆர்பிக்காக பொய்களை மறைக்காம உண்மையான செய்தியை ஆதாரத்தோட மக்களுக்கு எடுத்துட்டு போற வேலையில தனுஷ் அவங்களுடைய அப்பாவும் இருந்திருக்காங்க. என்னதான் பிரச்சனை வந்தாலும் உண்மையை மக்களுக்கு சொல்ல வேண்டிய இடத்துல தனுஷ் இருக்காரு. சமுத்திரகனி அவர்கள் செய்த ஒரு தவறை ஆதாரத்தோட மக்கள் முன்னால தனுஷ் அவர்கள் வெளிப்படையா சொல்லிறாரு. அதன் பிறகு தனுஷுக்கு சமுத்திரகனியால என்ன பிரச்சனை வந்துச்சு, அதிலிருந்து அவர் எப்படி மீண்டு வந்தாரு அப்படிங்கறதான் படத்தோடைய கதை. ஸோ படத்தோடைய ஒன்லைனை பார்க்கும்போது தெரியுது, இதற்கு முன்னாடி நிறைய படம் இதே ஜானர்ல வெளியாயிருக்கு. எடுத்துக்காட்டுக்கு கோ கவன் போன்ற படங்களும் வந்து இதே ஜானர்ல தான் வந்துருச்சு. அதே ஜானர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த படமும் இருக்கிறது. படத்துடைய மிகப்பெரிய நெகட்டிவாக இருக்குது. ஸோ படத்துடைய பாசிட்டிவை பார்த்துட்டு நெகட்டிவை பார்ப்போம். படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா தனுஷ் மற்றும் ஸ்மிருதி வெங்கட்டோடைய நடிப்பு. ரெண்டு பேரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் தனுஷ் அவர்களுடைய தங்கச்சா ஸ்மிருதி வெங்கட் நடிச்சிருக்குது. இவங்க ரெண்டு பேருடைய அண்ணன் தங்கை பாசம் அப்படிங்கிறது படத்துக்கு ஒரு முக்கியத்துவமாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கோ, இது மாதிரி நம்ம நிறைய பார்த்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரியும் ஃபீல் பண்ண வைக்கிது. அடுத்ததாக ராங்கி ஒரு சூப்பரான ரோலில், முக்கியமான ரோலில் வந்துட்டு போகிறாரு. அவருடைய ரோலை சூப்பராக பண்ணியிருக்காரு. அமீரும் செகண்ட் ஹாஃபில் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சூப்பராக பண்ணியிருக்காரு. அமீர் கேரக்டர் இன்னும் பெருசாக வச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியும் ஃபீல் பண்ண வச்சுச்சு. அதுதான் படத்தோட கேமராமேன் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இந்த படத்தை எந்த அளவுக்கு சூப்பராக காட்டணுமோ அந்தளவுக்கு சூப்பராக காட்டியிருக்காரு. ஜி பிரகாஷ் அவர்களுடைய பாடல் சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து ஆவரேஜ்னு தான் சொல்லணும். தனுஷ் ஜிவி இவங்களுடைய காம்போவில் ஒரு பெஸ்ட்டான பேக்ரவுண்ட் ஸ்கோர், பெஸ்ட்டான பிஜிஎம் அப்படிலாம் இந்த படத்தில் பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா சமுத்திரகனி. சமுத்திரகனி இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடியாளை விட்டு போய் தனுஷ் அடி, அதுவும் அடியாளை விட்டு தனுஷ் அடித்தாலும் தனுஷ்கிட்ட அவங்க அடி வாங்கிட்டு மறுபடியும் வந்துடுவாங்க. அப்படி தான் சமுத்திரகனியுடைய கேரக்டர் இருந்துச்சு. அவர் நடிப்பில் சூப்பராக பண்ணியிருந்தாலும் வில்லனாக இன்னும் அவருடைய ரோலை பெருசாக்கியிருக்கலாமோ, இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இந்த படத்துடைய மிகப்பெரிய நெகட்டிவ்னா மாளவிகா மோகனன். ஸோ அவங்களுக்கு நடிப்பே சுத்தமாக வரலன்னு தான் சொல்லணும். பூமரை போட்டு தின்னு மின்னுட்டு தான் இருந்தாங்களே ஒழிஞ்சு நடிக்க வேண்டிய இடத்துல மாச திரைப்படத்தில் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இது நடக்கும், அதே போல் இந்த படத்துலேயும் நடக்குது. ஆனால் அந்த இதில் வந்து அவங்களுக்கு நடிப்பே வரலை. ஸோ நடிக்கவே தெரியாத ஒரு ஹீரோனியாக தான் இந்த படத்தில் மாளவிகா மோகனன் நடிச்சிருக்காங்க. படத்துடைய கதை அரைச்ச மாவு அரைச்ச கதையாக தான் இருந்துச்சு. அதே போல் ஸ்க்ரீன் பிளேவும் பெருசாக ஜெல்லாகலை. கார்த்திக் நேரன் படம் அப்படின்னாலே ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் இருக்கும். ஸோ இந்த படத்தில் பெரிய ட்விஸ்ட்டாலும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. மேலும் படத்தில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது முன்கூட்டியே நம்மளால் கணிக்க முடியுது. அது இந்த படத்துடைய மிகப்பெரிய நெகட்டிவ். இந்த படம் முதல்ல கார்த்திக் நேரன் படமாக, அதுலேயும் ஃபஸ்ட் ஆஃப் கார்த்திக் நேரன் தான் இந்த படத்தை இயக்குனாரா இல்லை தனுஷ் தான் இயக்குனாரா அப்படிங்கிறது தெரியல. கார்த்திக் நேரனுக்கும் தனுஷுக்கும் படம் இயக்கும்போது சண்டை, கதையில் தனுஷ் குறுக்கிடுறாரு அப்படிங்கிற மாதிரி பல தகவல்லாம் வந்துச்சு. ஆனால் படத்தை பார்க்கும்போது அதெல்லாம் உண்மையாக இருக்குமோ, அதனால தான் படக்குழு ஓட்டிட்டு இந்த படத்தை தள்ளி விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற கேள்வியும் எழும்புது. ஸோ படத்துடைய பாசிட்டிவை விட நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்குது. கதையும் அரைச்சமாவோ அரைச்சதுனால படத்துடைய ரேட்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா 5.8 தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஆவரேஜான படமாக தான் இந்த படம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்களா, இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்சது என்ன பிடிக்காதது என்ன அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.